இந்திய கூட்டுறவு சட்ட வரலாறு. கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1951. தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1934. டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1927. மகாராஷ்டிரா கூட்டுறவு சட்ட சங்கம் எப்போது இயற்றப்பட்டது? 1927. மாண்டெகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் வெளிவந்த ஆண்டு 1919. கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1904. இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய குழு சர் எட்வர்ட் லா குழு. 1904. சர் எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் சர் பேட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டூபர்னே. சர் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1901. பஞ்ச குழுவில் பரிந்துரை எது? வட இந்தியாவில் மக்கள் வங்கிகள். பஞ்ச குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு மற்றும் அறிக்கை தந்தவர் 1901 டூபர்னே. சர் பிரெடரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1895. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. 1912 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். 1904 கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள குறைகளை நீக்கி வெளிவந்த சட்டம். கடன் சங்கங்களும் கடன் சார்பற்ற சங்கங்களும் அமைக்கப்பட இச்சட்டம் வழிவகுத்தது. மத்திய தலைமை சங்கம் அமைக்க வழிவகையுள்ள சட்டம். நகர சங்கம், கிராம சங்கம் என்ற வகைப்பாடு நீக்கப்பட்ட சட்டம். 1904 சட்டத்தில் காணப்பட்ட குறைகள். கடன் சங்கங்களை மட்டுமே இச்சட்டத்தின் கீழ் அமைக்க முடியும். தொடக்க சங்கம் மட்டுமே அமைக்க முடியும். தொடக்க சங்கங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்ய வழிவகை இல்லை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கடன் சங்கங்களின் சட்டத்தின் அம்சங்கள். 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், 10 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அமைத்தல். கிராம சங்கம், நகர சங்கம் என இரு வகைகள். கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பு. நகர சங்கம் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. வருமான வரி, வரிவில்லை ஒட்டுதல், பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தின் இயல்புகள், சிறப்பியல்புகள். இதற்கு முன் வெளியான 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டத்தின் சரத்துகள் உள்ளடக்கியது. ஆகவே 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டம் தேவையில்லை. அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரே கூட்டுறவு சட்டமாக அமைந்துள்ளது. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 13/7/1988 தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. 1961 ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி புதிய சட்டம் தமிழ்நாடு அரசால் 1983 கொண்டு வந்துள்ளது. 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சிறப்பியல்புகள். மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களின் பங்கு தொகை செலுத்த வேண்டும். கடன் சங்கங்கள், விற்பனை சங்கம், பண்டகசாலை ஆகியவற்றில் அனைவருக்கும் உறுப்பினராக வழி.
கூட்டுறவு சங்க நிர்வாக குழு பதவி காலத்தில் ஆண்டுக்கு மூன்றில் ஒரு பகுதி பதவி காலம் முடியும். அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடக்க வழிவகை. நடுவர் நீதிமன்றம் அமைக்க வழி. ஒருவர் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேல் இடம்பெறுவதை தடுக்க வழிவகை. கிராம கடன் மதிப்பீட்டுக் குழுவின் சிறப்பியல்புகள். மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. ஆயிரத்தி 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின் சிறப்பியல்புகள். கூட்டுறவு சங்க நோக்கங்களை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தவும். சிக்கனம், சுய உதவி, பரஸ்பர உதவி, கூட்டுறவு கல்வி மக்களிடையே பரப்பி பொருளாதார முன்னேற்றம் வழிவகுத்தல். வழக்கு தொடர்தல், நிறைவேற்றல், வழக்குகளை முடிவுகட்ட கட்டணம் வசூலித்தல், தீர்ப்பை நிறைவேற்றல். நிர்வாகக்குழு கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல். தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆலைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றிற்கு தண்டனைகள் வழங்க இச்சட்டம் வழிவகுத்தது. மாண்டிகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டத்தின் அம்சங்கள். மாநில அரசின் நேரடி பார்வைக்குள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி கூட்டுறவு சட்ட சங்கம் ஏற்ற வழிவகை உள்ளது. கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல். நிலவரி வசூல் சட்டம் பிரிவு 50. சம்பளம், ஊதியம், பணிக்கொடையிலிருந்து பிடித்தம் செய்வது பிரிவு 48. சங்கத்தின் நிதியை ஜப்தி செய்ய தடை பிரிவு 45. சங்க முகவரி பிரிவு 37. நிர்வாக உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் பிரிவு 36. நிர்வாக உறுப்பினர்களின் தகுதியின்மை பிரிவு 34. நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு 33. உறுப்பினர் ஆய்வு பிரிவு 32. தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை பிரிவு 27. வாக்களிக்கும் உரிமை பிரிவு 26. உறுப்பினரை நீக்குதல் பிரிவு 25. சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு 24. தகுதியின்மைகள் பிரிவு 23 விதி 33-34. கூட்டுறவு சங்கங்களை பிரிக்க வழிவகை உள்ள பிரிவு பிரிவு 13. கூட்டுறவு சங்கம் பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவம் எந்த விதியின் கீழ் இருத்தல் வேண்டும் விதி 3. இணை உறுப்பினராகும் தகுதி நிர்ணயம் செய்யும் பிரிவு பிரிவு 22. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக தகுதி நிர்ணயம் செய்யும் பிரிவு பிரிவு 21. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்களை பொது நன்மையை கருதி பதிவாளர் இணைந்து ஆணையிடுதல் பிரிவு இணைந்து ஆணையிடுதல் பிரிவு பிரிவு 14. கூட்டுறவு சங்கங்களின் நேரடி துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட பிரிவு பிரிவு 12. கூட்டுறவு சங்கங்களின் சிறப்பு துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட விதி விதி 19. கூட்டுறவு சங்கங்களின் துணை விதி திருத்தம் செய்யப்பட்ட பிரிவு 2 விதி 9. பதிவாளர் சங்கம் தன் வேலையை துவக்குதல் விதி 8. துணை விதியின் சிறப்பியல்புகள் விதி 6. முதன்மை அமைப்பாளர் கடமைகள் பொறுப்புகள் விதி 4. பதிவுக்கான விண்ணப்ப படிவம் விதி 3. பதிவு சான்று பிரிவு 10. பதிவு செய்தல் பிரிவு 9. பதிவுக்கான விண்ணப்பம் பிரிவு 8. பதிவுக்கான நிபந்தனைகள் பிரிவு 6. பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு 4.
மறுபரிசீலனை பிரிவு 154, மேல்முறையீடு பிரிவு 152, கலைப்பு அலுவலரின் அதிகாரங்கள் பிரிவு 139, கலைப்பு அலுவலர் கலைப்பாளர் பிரிவு 138. நிறைவேற்றுதலுக்கான தீர்ப்புகள் பிரிவு 143. தபாக்களை தகராறுகளை தீர்த்தல் பிரிவு 90. தனி அலுவலர் நியமனம் பிரிவு 89. நிர்வாக குழுவை கலைத்தல் பிரிவு 88. தண்டத்தீர்வை பிரிவு 87. நிதி உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல் பிரிவு 83. ஆய்வு மற்றும் புலனாய்வு பிரிவு 82. விசாரணை பிரிவு 81, விதி 104. தணிக்கை பிரிவு 80. பணிக்கொடை நிதி பிரிவு 79. வருங்கால வைப்பு நிதி பிரிவு 78. அலுவலர் பணியாளரை பணிநீக்கம் செய்தல் பிரிவு 77. சங்க அலுவலரை பணியாளரை பதிவாளர் தற்காலிக பணிநீக்கம் செய்தல் பிரிவு 76. அலுவலர்கள் பணியாளர்கள் நியமித்தல் பிரிவு 73. நிகர லாபம் பிரிவினை பிரிவு 72. நிதியிலிருந்து செலவிடுதல் பிரிவு 70. கூட்டுறவு சங்கங்களை நிதிகளை முதலீடு செய்தல் பிரிவு 68. கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு பிரிவு 67. கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு பிரிவு 66. சங்கங்களுக்கு அரசு நிதி உதவி பிரிவு 52. முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணம் விதிவிலக்கு பிரிவு 51. சங்கங்களை பிரிவு 13 கீழ் பிரிக்க மேற்கொள்ள வேண்டியவை முதல் கூட்ட பேரவை 15 தினங்களுக்கு முன்னர் அறிவிப்பு செய்து கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதன்மை தீர்மான நகலை உறுப்பினருக்கும் கடனீந்தோர் அனுப்ப வேண்டும். 15 முழு நாள் முன்னறிவிப்பு கொடுத்து இரண்டாம் நிலை பேரவை கூட்டம் கூட்ட வேண்டும். இரண்டாம் நிலை பேரவை கூட்டம் முடிந்த 7 நாட்களுக்குள் பதிவாளருக்கு விண்ணப்பம். பதிவாளர் பதிவு செய்தல். இடைக்கால நிர்வாகக்குழு நியமிக்கலாம். 3 மாதத்திலிருந்து ஓராண்டு வரை நீடிக்கலாம்.